கோட்டேரி ஜமாலியா பகுதியில் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் குடிநீர் உணவின்றி பரிதவித்து வருகின்றனர். முதியவர்கள் மருத்துவ வசதி கிடைக்காமல் சிக்கி தவிப்பதாகவும் அத்தியாவசியப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவங்களுக்கு தண்ணியும் இல்ல, கரண்ட்டும் இல்ல, எந்தவித அத்தியாவசிய இதே வந்து இல்ல. கூட்டம் கூட்டமா நேத்தெல்லாம் வந்து இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு நிலைமையில மக்கள் இருந்து. இப்ப குடிதண்ணீர் பால் எதுவும் கிடைக்குதா? அரசு எதனா ரீச் பண்ணாங்களா உங்களை? இங்க எதுவுமே வரல, எதுவுமே வரல. குடிதண்ணி நாங்க தான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி பால் வரும்னா பால் வண்டியே வர இந்த பக்கம் நேத்து. விரைவா வந்து இதை சரி செய்யறதுக்கு பாக்கணும். கை குழந்தைகளோடையும் சீனியர் சிட்டிசன்ஸும் நிறைய உள்ள வெளியேற முடியாத ஒரு சூழல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த மெடிக்கல் கூட திறக்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. இது நாங்கள் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்னும் இந்த இந்த பகுதியில் உள்ள நிலவரங்கள் வந்து உரிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் போய் சேரலையோங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. 93லேருந்தே சொல்கிறேன், இந்த 30 வருஷத்தில் இந்த அளவுக்கு இந்த ஜமாலியா ஸ்கூல் வரைக்கும் தண்ணி கட்டினது வரலாறே கிடையாது. டோட்டலாக வந்து பால் கடிக்கல, 2 அவர் 3 அவர் லைனில் நின்று வாங்கினு வரேன். பாலுக்கு பாலுக்கு எங்கேயுமே கிடையாது. ஓட்டேரி பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். கடலில் தண்ணீர் கலக்கும் முகத்வார பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதால் வெள்ள நீர் வெளியேறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். நிறைய இடங்களில் தண்ணீர் வடியாமல் இருக்குது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வடசென்னை பொறுத்தவரைக்கும் இப்போ அனைத்து பகுதியில் வந்து சில பகுதி Zone 4, Zone 5, 6 இந்த மாதிரி பகுதிகள்லாம் தண்ணி தேங்க ஏற்பட்டு உள்ள நிலை தான் இருக்குது. இப்போ எங்கேயுமே நம்ம குக்ஸ் ரோட்ல இருக்கோம். இங்கே ஓட்டேரி நல்லா கெனால் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓட்டேரி நல்லா வந்து ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு, அது ஓவர் ஃபுளோ ஆயிருக்கு. ஸோ அந்த தண்ணி எல்லாமே தான் இந்த இடத்துல தேக்கமாக இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த மௌத்வாரம்ல தண்ணி உள்வாங்குதோ அப்போ கெனால் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். அந்த கம்மியான உடனே இங்கே இருக்க தண்ணி எல்லாம் வெளியேற்றும் பணியில் ஏற்படுவோம். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த இடையூர்ல வந்து பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்குமாறு தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக அனைத்து பகுதிகளும் உணவு வழங்கப்படுகிறது. இன்று காலை முதல் வந்து நிறைய பேர் குடிநீர் வேணும்னு தெரிவித்தவாறு குடிநீரும் வந்து கழகத்தின் சார்பாகவும் மாநகராட்சி சார்பாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஓட்டேரி பகுதியில் எவ்வளோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுங்க தேவை? அதாவது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, தண்ணி தேங்கி இருக்கிறவங்க, அவங்களுக்கு மீட்பு பணிகள் ஏதாவது இருக்குதா? அது எங்க வெளியில தங்க வச்சிருக்கிறோமா? அந்த மாதிரி எத்தனை பேரை தங்க வச்சிருக்கோம்? அவங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவும் செய்யப்படும்? இல்ல, டிவிஷன் வரையா வந்து ஷிஃப்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் நம்ம சென்னை மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகள்ல சமுதாய நலக்கூடத்துல இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் நம்ம மாத்தி தங்க வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. 200 பேர், 300 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்க வந்து அனைவருக்குமே உணவு வழங்கப்படுது. இப்போ சில பேர் வந்து இங்க முனையில நார்த் டவுன்ல வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தெரிவித்தாங்க. ஸோ போட் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். NDRF டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லாருமே பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து பொதுமக்களால் முன்வைக்கப்படுது. அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யும்? இல்ல, அத்தியாவசிய பொருட்கள் இப்ப வந்து நம்ம மீட்பு குழுல தான் ஈடுபட்டு வருகிறோம். தண்ணியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வரல தண்ணி இருக்கு, எங்களால வெளியிலே வர முடியலன்னு சில பேர் தெரிவிக்கிறவாரு. அந்தந்த பகுதிகள்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறோம். இப்போ பால் தண்ணி முக்கியமா வந்து பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்குமே பப்ளிக் வந்து தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து ஜோன்ல ஆஃபீஸர்ஸ் ARO's எல்லாருக்குமே நாங்க ஃபுல் ஃபண்ட் எதுவுமே ஹோல்டு பண்ணாம லிபரலா விட்டுருக்கோம். ஸோ தண்ணியும் பாலுமே கூட எல்லா பகுதிகளுமே வழங்கப்படுது. அரசு சார்பாகவும் வழங்கப்படுது, கழகத்தின் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். நன்றி சிவரஞ்சனி.